ஓம் ஸ்ரீ ஸ்ரீகுரு ஹரி ஓம் இலை புஷ்பம் பழம் தண்ணீர் இவை எதையேனும் யார் பக்தியுடன் சமர்ப்பிக்கிறாரோ அதில் நான் திருப்தியடைகிறேன் நேர்மேற்ற பக்தியை நான் ஏற்பதில்லை இறையருள் கீதை ஆசிரியர் கூறும் எளிய பரிகாரங்கள் மீனராசி நேயர்களே பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் கூடிய மீனராசி நேயர்களே பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் சனி பகவான் சஞ்சரிக்கிறார்கள் தனலாபம் கீர்த்தி லாபம் புகழ்கள் உண்டாக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது கெளரவம் அரசியல் இவைகளும் மிக மிக நன்றாகவே இருக்கும் மருத்துவத்துறையில் துறையில் நல்ல மதிப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி சற்று குறைவாக காணப்பட்டாலும் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் நடந்து கொள்வதால் நிம்மதியும் அமைதியும் உண்டாகும் நண்பர்களிடம் எச்சரிக்கையாகவும் அன்பாகவும் இருப்பது நல்லது ஒருவர் மற்றவருக்கு விட்டுக்கொடுத்து கொடுத்து போட்டி மனப்பான்மைகள் இல்லாமல் இருந்தால் வேற்றுமை உண்டாவதை தடுக்கலாம் மிகவும் கவனமுடன் இருந்தால் எதிலும் முன்னேற்றம் கிடைக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆறாவது நட்சத்திரத்தில் சனி பகவான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் எதிலும் முன்யோஜனையுடன் தீர்க்கமான முடிவெடுத்தும் செயல்பாட்டிலும் ஜாக்கிரதையாகவும் இருக்கவும் கோபதாபங்கள் எதிலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன தியானம் செய்வது நல்லது தேவையற்ற கோபங்களை தவிர்க்கவும் அவசியமற்ற கோபத்தினால் பாவச் செயல்கள் செய்ய நேரிடும் பொறுமையும் அமைதியும் காப்பது மிகவும் நல்லது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உடலை நன்கு பாதுகாக்கவும் அனைத்திலும் கவனத்துடன் நடந்து கொள்வதே உத்தமம் படிப்பு யோகாசனம் போன்றவைகளில் மனதை ஈடுபடுத்தினால் அதிக முன்னேற்றம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது புராணங்களை படிப்பதிலும் ஸ்லோகங்களை பாராயணம் செய்வதும் மிக நன்மை கொடுக்கும் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை ஆப்ரேஷனுக்கு வாய்ப்புகள் உள்ளன உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது தேவையற்ற தீய பழக்கங்களை விட்டுவிடவும் நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் மிக முக்கியமாகும் கவனத்துடன் இருக்கவும் படிப்பு மாணவர்கள் மாணவிகள் அனைத்து படிப்பிலும் மிக நன்றாக ஈடுபடலாம் நல்ல முன்னேற்றமாக காணப்படுகிறது மிகவும் நல்ல பு புகழை சம்பாதித்து அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க நல்ல நேரமாகும் உத்தியோகம் உத்தியோகத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும் அனைவரிடம் அன்புடன் நடந்து கொள்ளவும் பனிரெண்டு மாதங்களுக்கு பிறகு உத்தியோகத்தில் அதிக உயர்வு உண்டாகலாம் தெய்வானுகிரத்தால் உங்கள் புகழ் மேலோங்கி நிற்கும் வியாபாரம் மற்றும் தொழில் வியாபாரத்தில் சமநிலையாக காணப்பட்டாலும் பாஸ்போர்ட் ஹோட்டல் பில்டிங்ஸ் ப்ரமோட்டர்ஸ் நன்றாகவே காணப்படுகிறது தைரியமாக மேற்படி சொன்னதில் செயல்படுங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட்டு நடுநிலையாக இருக்கும் தெய்வானுகிரத்தால் ஷேர் மார்க்கெட்டிலும் நன்மை ஏற்படலாம் விவசாயம் விவசாயிகளுக்கு காய்கனிகள் நன்றாகவே வளர்ந்து அதில் லாபம் அதிகம் ஏற்படும் பயிர் வகைகள் சுமாரான போக்கு காணப்படுகிறது அக்ரிகல்ச்சர் காய்கனிகளுக்கு அதிக முன்னேற்றம் உள்ளன வழக்கு வழக்குகளில் பன்னெண்டு பன்னிரெண்டு மாதங்களுக்கு பிறகு வெற்றி முகமாக காணப்படுகிறது தெய்வானுகிரத்தால் பனிரெண்டு மாதத்துக்கு பிறகு எதிலும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறை கலைத்துறையில் முன்னேற்றமும் இருக்கின்றது அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலதிகாரிகளிடம் பணிவன்புடன் நடந்து கொண்டால் உங்களுடைய கலைத்துறையில் மிக முன்னேற்றமடைந்து மகிழ்வீர்கள் வீடியோகம் நன்றாக இல்லை முப்பது மாதத்திற்கு வாங்க வேண்டாம் பூமி யோகம் வாங்குவதற்கு நன்றாக இருக்கிறது விற்பதற்கு நன்றாக இல்லை முன் யோஜனையும் இருக்க வேண்டும் வாகன யோகம் பன்னிரண்டு மாதங்களுக்கு எந்த வாகனம் வாங்கக்கூடாது பிறகே வாங்கலாம் திருமண யோகம் பனிரெண்டு மாதத்திற்கு மேல் திருமண யோகம் மிகவும் நன்றாக இருக்கிறது நல்ல இடத்தில் திருமணமாகி நன்றாக வாழ்வீர்கள் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் குலதெய்வத்தை விட்டு கோடி தெய்வம் வேண்டினாலும் நல்ல பலனை தராது குலதெய்வ வழிபாடு பக்தி சத்தியுடன் செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வம் விநாயகப் பெருமான் தட்சிணாமூர்த்தி மகாபைரவர் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்து ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்து நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் പോരട്ടാദിനം മൂലമന്തിരം ഓം ഐ ഹ്രീം ശ്രീം പ്രോം ശ്രീ ഐ പൂർവപ്രോഷ്ടക്ഷത്രിപാജ അജ എക പദ നമ പോരട്ടാതി നക്ഷത്രീമന്തിരം ഓം തേജസ്കരാജ വിമഹേ അജ എക പദ ധീമേ തന്ന പൂർവ്രോദ പ്രചോദയാത്ര நூற்றி எட்டு முறை அல்லது முப்பத்தாறு முறை பாராயணம் செய்து தெய்வானுகிரகம் பெற்று சந்தோஷமாக வாழுங்கள் உத்திரட்டாவது நட்சத்திரம் நாலு பாதங்கள் ஐந்தாவது நட்சத்திரத்தில் குரு பகவான் சனி பகவான் செஞ்சரிக்கின்றார்கள் நினைத்த காரியங்கள் சிறிது தாமதமாகவே நடக்கும் மனதை தளரவிட வேண்டாம் பொறுமையாக இருக்கவும் வெற்றி நிச்சயம் உண்டாகும் பிரயாணங்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பிரயாணத்தில் சற்று முன்ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகலாம் உறவினர்கள் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து அன்பாகும் நடந்து கொண்டால் வேற்றுமை உண்டாவதை தவிர்க்கலாம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் சிறிய அவமானங்கள் உண்டானாலும் அமைதியாக இருந்தால் பிறகு நன்மை உண்டாகும் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் நன்றாகவே காணப்படுகிறது இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது உணவு கட்டுப்பாடுடன் உடற்பயிற்சியும் நன்றாக செய்தால் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்கும் படிப்பு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சற்று மந்த நிலைமை உண்டானாலும் கவனமாக படித்தால் முன்னேற்றம் அடையலாம் ஞாபக சக்திக்கு யோகா தியானம் முதலியதை செய்து நன்மைகளை அடையலாம் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பாராட்டுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நிதானமாகவும் நன்றாகவும் கவனமாகவும் வேலையில் ஈடுபட்டால் அதிக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன வியாபாரம் மற்றும் தொழில் வியாபாரத்தில் பாஸ்போர்ட் ஹோட்டல் காய்கள் பழங்கள் நன்றாகவே காணப்படுகிறது பூக்களும் நன்றாக இருக்கின்றன பூக்கள் வியாபாரம் பாஸ்போர்ட் வியாபாரம் ஹோட்டல் வியாபாரம் காய்கனிகள் பழங்கள் வியாபாரங்கள் அதிக முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றவர்கள் சுமாராக இருந்தாலும் கவனமாக நடந்து கொண்டால் சற்று லாபத்தை அதிகரிக்கலாம் ஷேர் மார்க்கெட் உயர்ந்த நிலையில் இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் முன்னேற்றம் அதிகரிக்கும் விவசாயம் அக்ரிகல்சரில் அதிக முன்னேற்றம் ஏற்படும் விவசாயிகளுக்கு நல்லதொரு காலமாகவே காணப்படுகிறது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல லாபங்களை அடைந்து வெற்றியை பெறலாம் வழக்குகள் வழக்குகளில் ஆறு மாதத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் உண்டாகலாம் அதுவரையில் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பதே நல்லது பொறுமையை கடைப்பிடித்தால் உங்களை வெற்றி மேலோங்கி நிற்கும் கலைத்துறை கலைத்துறையிலும் மிகவும் நன்றாக இருக்கின்றது கலைத்துறையில் மேலதிகாரிகள் அன்புடன் நடந்து கொண்டால் கலைத்துறையில் புகழும் கீர்த்தியும் உண்டாகி மேலோங்கி வாழ்வீர்கள் வீடியோகம் நன்றாக இருக்கிறது இருப்பினும் பன்னிரெண்டு மாதத்திற்கு பிறகு வீடு வாங்கவும் நல்லது இப்பொழுது முன் அக்ரிமெண்ட் செய்யலாம் இருப்பினும் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்வது பன்னிரெண்டு மாதத்திற்கு பிறகே செய்ய வேண்டும் பூமி யோகம் ரியல் எஸ்டேட்டு நன்றாக இருக்கும் விற்பதிலும் வாங்குவதிலும் நன்றாக இருக்கும் தைரியமாக செய்யுங்கள் முன்னேற்றம் அடையலாம் வாகன யோகம் ஆறு மாதத்திற்கு எந்த வாகனமும் வாங்காதீர்கள் ஆறு மாதத்திற்கு பிறகு வாங்கலாம் நன்றாக இருக்கும் திருமண யோகம் பதினெண்டு மாதங்களுக்கு பிறகு நல்ல யோகங்கள் இருக்கின்றன முன்கூட்டியே ஒன்பது மாதத்திலேயே அந்த யோகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன கவலைப்படாதிர்கள் திருமண யோகம் நன்றாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் குலதெய்வத்தை விட்டு கோடி தெய்வம் வேண்டினாலும் பலனளிக்காது குலதெய்வத்தை வழிபாடு செய்வது பக்தி சிரத்தையுடன் நடந்து கொள்வது முக்கிய தன்மையாகும் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வமான சப்தமாதாக்கள் கருட பகவான் விஷ்ணு பகவான் ஆகியோரை வழிபாடு செய்து ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் பாராயணம் செய்து அதிக நன்மையை பெறலாம் उत्तरादि नक्षत्र मूलमंत्रम ओम ऐं ह्रीं श्री उम अहम प्रेम उत्तर प्रोष्ठपन अज अर्बुद्धिया नम नक्षत्र गायत्री मंत्र ओं अहिर्बुद्ज विमहे प्रतिष्ठापना धीमह तन्नो उत्तर प्रोष्ठप्रचोदी उत्तरट्टादिक्षत्र மூலமந்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஆகிய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து அல்லது முடியாதவர்கள் முப்பத்தாறு முறையாவது பாராயணம் செய்து அதிக நன்மை பெற்று மகிழுங்கள் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நாலு பாதங்கள் நாலாவது நட்சத்திரத்தில் சனி பகவான் குரு பகவான் சந்தரிக்கிறார்கள் பெரியோர்கள் சான்றோர்களிடம் மிகவும் கவனமாக பேசவும் தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது தேவையற்ற அலைச்சல்களிலும் செலவுகளிலும் தவிர்ப்பது மிகவும் நல்லது நண்பர்களிடம் எச்சரிக்கையாகவும் அன்புடனும் பழகி கலகங்கள் பிரிவினைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளவும் பிரிவினைகள் உண்டானாலும் பிறகு கூடவும் வாய்ப்புகள் உண்டாகும் கல்வித்துறையில் மிகவும் கவனம் தேவை வாத்தியார்கள் மாணவர்களிடம் அன்பாகும் மாணவர்கள் வாத்தியார்களிடம் மரியாதையாகவும் நடந்து கொள்வது மிக உத்தமம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆண்கள் பெண்களிடமும் பெண்கள் ஆண்களிடமும் சமரசமாக இருந்தால் எல்லா விதத்திலையும் கௌரவமாகவும் நன்மையாகவும் அடைந்து சுபிக்ஷமாக வாழலாம் நினைத்த காரியங்களில் ஆண்டவனின் அருளால் நன்றாக நடக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன வாழ்க ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் மிக நன்றாகவே இருக்கும் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு மிக முக்கியம் உடல் பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் சரியாக நடந்து கொண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கவலைப்படாமல் இருக்கலாம் படிப்பு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சுமாரான நிலைமை உண்டானாலும் துவண்டு விடாமல் கடினமாக படித்து கவனமாக இருந்தால் முன்னேற்றத்தை முழுமையாக காணலாம் நன்றாக படிக்கவும் தெய்வ வழிபாடு செய்வோம் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெறவும் உத்தியோகம் உத்தியோகத்தில் அனைவரிடமும் அன்பாகவும் வேலையில் பொறுப்பாகவும் நடந்து கொள்ளவும் குறைந்தது இருபத்தி நாலு மாதத்திற்கு பிறகு உத்தியோக உயர்வு கிடைத்து அதிக நன்மையுடன் வாழ்வீர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் டெக்ஸ்டைல்ஸ் தவிர மற்ற வியாபாரங்கள் நன்றாகவே காணப்படுகிறது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எதிலும் முன் யோஜனையுடன் நடந்து கொண்டால் அதிக முன்னேற்றம் ஏற்பட்டு லாபகரமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு உயர்ந்த நிலை ஏற்படும் ஆனால் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது விவசாயம் விவசாயிகளுக்கு ஏறு முகமாகவே காணப்படுகிறது தானியங்களில் லாபப்போக்கு அதிக காணப்படுகிறது தானியங்களில் ஏற்று ஏறுமுகமாக இருந்து தானியங்களை அதிக விளைத்தல் கொடுத்து அதிக நன்மையை பெறும் வழக்கு வழக்குகளில் ஆறு மாதங்கள் பிறகு வெற்றி உண்டாக வாய்ப்புகள் உள்ளன அதுவரைக்கும் பொறுமையாக நிலைமையை கையாள்வது மிகவும் நல்லது பொறுமையுடன் இருந்தால் முழு வெற்றியை பெறலாம் வாழ்க கலைத்துறை கலைத்துறை மிகவும் நன்றாக உள்ளது கவனமுடன் இருந்தால் கலைத்துறையில் புகழும் கீர்த்தியும் உண்டாகி புகழோடு வாழ்வீர்கள் வீடு யோகம் நன்றாக இருக்கிறது ஆறு மாதத்திற்கு பிறகு வீடுகள் வாங்கலாம் நன்றாக இருப்பீர்கள் பூமி யோகம் விற்பது வாங்குவது இரண்டிலும் முன்னேற்றம் இருக்கிறது தைரியமாக செயல்படுங்கள் முன்னேற்றம் அடையலாம் வாகன யோகம் பன்னிரண்டு மாதத்திற்கு பிறகு வாகனங்கள் வாங்கலாம் நன்றாக இருக்கிறது திருமண யோகம் மூன்று மாதத்திற்கு பிறகு திருமண திருமண யோகங்கள் நன்றாக இருக்கின்றது திருமண வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் குல தெய்வ வழிபாடு மிக முக்கியம் தெய்வத்தை விட்டு விட்டு கோடி தெய்வங்கள் வேண்டினாலும் நல்ல பலனை கொடுக்காது குலதெய்வ வழிபாடு பக்தியுடனும் சத்தையுடனும் செய்து குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பெறவும் இஷ்ட தெய்வம் சப்த மாதாக்கள் கருட பகவான் விஷ்ணு பகவான் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்து ஸ்தோத்திரம் மந்திரங்கள் பாராயணம் செய்து இவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழுங்கள் ரேவதி நட்சத்திர மூலமந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ரைம் ஷும் ஷம் ரேவதி நட்சத்திர அதிபாய பூஷ்ணே நம ரேவதி நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் விஸ்வரூபாய வித்மஹே பூஷ்ண தீமஹி தன்னோ ரேவதி பிரச்சோதாது ரேவதி நட்சத்திர மூலமந்திரம் ரேவதி நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஆகிய இரண்டு மந்திரங்களும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து முடியாதவர்கள் முப்பத்தாறு முறையாவது பாராயணம் செய்து மந்திரத்தின் மகிமை பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழுங்கள் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் தங்களது குலதெய்வம் தெரியாவிட்டால் முன்னோர்களை அணுகி குலதெய்வத்தை தெய்வத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படியும் தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு செய்து அதனுடைய பலனை பூர்ணமாக பெற்று சுபிக்ஷமாக வாழலாம் நாமெல்லாம் ஜாதகப்படி ஜோதிடர் வார்த்தையை கூறும்படி அவர் கூறியதை வைத்துக்கொண்டு நாங்கெல்லாம் எல்லாம் தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் செய்துவிட்டோம் ஏன் இன்று இன்று வரையில் நமக்கு நன்மைகள் ஏற்படவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் நாம என்ன பூஜா பலன்கள் தான தர்மங்கள் என்ன செய்கிறோமோ அதற்கு கண்டிப்பாக அதிக நன்மை உண்டு மின் ஜென்மாவில் என்ன பாப புண்ணியங்கள் இருக்கின்றோ அதனை தொடர்ச்சிதான் இந்த ஜென்மாவில் வரும் அதனால் நம்ம பாப புண்ணியத்தை தந்தபடி பரிகாரங்கள் விட்டோம் என்று அலட்சிய போக்குநாள் வாழக்கூடாது நாம செய்கிற பாபங்களோ புண்ணியமோ அத்தனைக்கும் வட்டியும் முதலுமாக நிச்சயமாக கிடைக்கும்

அதிக நன்மை கிடைக்கும்படி வாழ்நாளில் நடந்து கொள்ள வேண்டும் நம்மளால் எந்த விதமான உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து பலனை பெறவும் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் ஒரு நல்ல சேர்க்கை வேண்டும் நல்லோருடன் பழக வேண்டும் நெல்லோருடன் செல்ல வேண்டும் தானாகவே நல்ல பழக்கங்கள் நமக்கெல்லாம் அமைந்து நல்வாழ்க்கை கொடுப்பார்கள் வீட்டில் உள்ள பெரியோர்கள் மற்றும் முதியோர்கள் ஆச்சாரியர்கள் குருமார்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அனைவர்களிடத்திலும் அதிகமாக அன்பு செலுத்தி அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுக்க வேண்டும் அவருடைய ஆசீர்வாதமே முதன்மையாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அவர்களை விட்டுவிட்டு அவர்களை முதியோர்களிடத்தில் சேர்த்து இல்லை அவர்களுக்கு உதவு உதவி செய்யாமல் நீங்கள் சுதந்திரமாகவும் சுகமாகவும் இருந்து பிரயோஜனம் இல்லை அவர்கள் திருப்தி அடையாமல் நீங்கள் எந்த யாகம் பூஜைகள் செய்தாலும் அது பலன் அதனால் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு வேண்டிய சௌரியங்களை செய்து கொடுத்து அவர்கள் மனசு வேதனைப்படாமல் வைத்துக்கொண்டு கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றால் அதுவே நீங்கள் சகல பூஜையும் செய்த பலன் கிடைக்கும்